ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி அடுப்பங்கரையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு ஒரு கார கறி பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். பச்சை பட்டாணி வந்து இது வந்து காஞ்ச பட்டாணி, நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க. நான் அதனாலே ஊற போட்டு அதை பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். மோஸ்ட்லி நீங்கள் வந்து பேக்கெட்டில் விற்கிற பட்டாணியை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதில் மோஸ்ட்லி எல்லாமே வந்து இந்த க்ரீன் கலர் சாயத்தை போடுறாங்க, அது வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ இதுதான் ரெண்டு மெயின். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி, ஒரு சின்ன தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து வெங்காயம், பூண்டு வந்து க்ரஷ் பண்ணி சின்னதாக பொடிசு பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு பட்டையும் கடல் பாசி, மிளகாத்தூள் ஒரு டீ, ஒரு ஹாஃப் டீஸ்பூன், இது ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் சின்ன பிஞ்சு. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, தேங்காய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், ஒரு ஹாஃப் ஸ்பூன், ஹாஃப் டீஸ்பூன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம், சோம்பு, அப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாய் கலருக்காக வேண்டி நான் அதில் ஒரு ஆட் பண்ணியிருக்கேன், ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நான் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிட்டேன். அரைச்சிட்டு ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றி பாயில் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இந்த பட்டையும் கடல் பாசையும் சேருங்க. இது பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நான் பூண்டு சேர்க்குறேன். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயமும் கருகப்பிலையும் சேர்க்கிறேன். இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிட்டு இதில் வந்து நான் வந்து தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் வந்துட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன், சும்மா அது வதங்குற அளவுக்கு. இது இப்போ வதங்கிட்டுருக்கு. இதோட சே நம்ம என்ன பண்ணோன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. நான் ஏற்கனவே வேக வைக்கிறப்பயே உப்பு சேர்த்துட்டேன், அதனால் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது காரக்கறிங்கிறதுனால கொஞ்சமாக, அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் இதுதான் தண்ணி ஊற்றி லைட்டாக வேக விடுக்கணும். இப்போது கறி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நான் அதில் வந்து இந்த அரைச்சி வச்சுருந்த விழுங்கும் இதில் சேர்க்குறேன். அந்த தேங்காய் இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நான் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை, தேங்காயில் வந்து நம்ம சோம்பும் ஜீரமும் சேர்த்துருக்கோம், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கொதிக்க விடுங்க. வேணும்னா உங்களுக்கு தண்ணி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி லைட்டாக ஆட் பண்ணுறேன் நான். ஆட் பண்ணி அந்த கொதிக்க விடுங்க. இது வந்து நம்ம எல்லா சாப்பாட்டுக்குமே, அதாவது கலந்த சாதம் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சப்பாத்திக்கும் குட் காம்பினேஷன். சப்பாத்தி பூரி பண்ணிங்கனாலும் இது குட் காம்பினேஷன். ரைஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இது வேகட்டும். இப்போ இதில் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் அதில் வந்து கொத்தமல்லி தலை தூவி ஏற்க போகிறேன். அதை நான் பவுலுக்கு ஸ்டோவ் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா சுவையான, டேஸ்டியான, நல்ல காரமான காரக்கறி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸும் போடுங்க. தேங்க்யூ.